உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு கட்டுமான பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உற்பத்தி துறையை அபிவிருத்தி செய்ய தொழிற்சாலை தொகுப்புகள், தொழில்நுட்ப மையங்கள், ஆராய்ச்சி கூடங்கள் மற்றும் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு மையங்கள் போன்றவற்றை தொழில் நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் தொழில்நுட்ப மையங்களை அமைக்க மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகைகளை உடனடியாக விடுவிக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் கேட்டுக் கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்டுமான பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், இதன்படி எதிர்காலத்தில் உலக நாடுகளுக்கு கட்டுமான பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கும்.